நகைச்சுவை நடிகை கோவை சரளா மீண்டும் கதாநாயகியாக நடிக்க உள்ளார். தமிழ் சினிமாவில் ஆச்சி மனோரமாவிற்கு அடுத்து காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர்தான் நடிகை கோவை சரளா. நடிகர் வடிவேலுவுடன் இவர் இணைந்து நடிக்கும் காட்சிகள் அனைத்தும் ரசிகர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது. இவர் தமிழில் கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக், சூரி உட்பட அனைத்து நடிகர்களுடனும் காமெடியில் கலக்கியுள்ளார். இந்த நிலையில் இவரை முதல் முறையாக கதாநாயகியாக்கி அழகு பார்த்தவர் நம்மவர் கமல் அவர்கள்தான். எப்போதுமே வித்தியாசமான திறமைகளை அடையாளம் கண்டு சரியாக பயன்படுத்துவதில் கமல் எப்போதுமே கைதேர்ந்தவர். அந்த வகையில் காமெடி நடிகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதாநாயகியாக்கி அந்த படத்தினை வெற்றி படமாக்கிய பெருமை நம்மவரை சேரும். நடிகர் கமல் அவர்களுக்கு ஜோடியாக கோவை சரளா நடித்த சதி லீலாவதி இன்று வரை யாராலும் மறக்க முடியாத படமாகும். அந்த திரைப்படத்தில் கோவை சரளா கமல் அவர்களுடன் சேர்ந்து செய்யும் கலாட்டாக்கள் அனைத்துமே ரசிகர்களை ரசிக்க வைத்தது. இப்படி நாயகியாகி உலக நாயகன் அழகு பார்த்த கோவை சரளா மீண்டும் நாயகியாக நடிக்க உள்ளார். தற்போது அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து வரும் இவர் ஒரு திரைப்படத்தில் நாயகியாக நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார். அந்த திரைப்படத்தில் 65 வயது பாட்டி கதாபாத்திரத்தில் கோவை சரளா நடிக்கின்றாராம். தன்னுடைய பேத்திக்கு ஏற்படும் அநீதியை தட்டி கேட்கும் தைரியமான பெண்ணாக நடிக்கின்றாராம். இந்த படம் குறித்த மேலதிக தகவல்கள் இனிவரும் நாட்களில் வெளியாகும்.